தங்க இன்னைக்கு பச்சை பயிறு தால் பண்ணலாம்னு இருக்கங்க பருப்பு அது வந்து சப்பாத்தி கூட சாதத்து கூட எல்லாம் நல்லா போகும் அது எப்படி பண்றதுன்னு சொல்றேன் வாங்க தேவையான பொருட்கள் பாப்போம் இந்த 1/4 கப் பாசி பருப்பு எடுத்து எடுத்துக்கங்க ஒரு 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு உடைச்ச பாசி பருப்பு எடுத்துட்டு இது ரெண்டையும் 8 மணி நேரம் நல்லா நைட்ல ஊற வச்சிட்டு இது போல வேக வச்சு எடுத்துக்கங்க ஒரு 4 அல்லது 5 கப் தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க பெரிய வெங்காயம் இது போல சின்ன சின்னதா பொடியா நறுக்கி வெச்சிடுங்க ஒரு பெரிய தக்காளி அதையும் பொடியா நறுக்கி வெச்சிடுங்க சிறிதளவு கொத்தமல்லி தழை வெட்டி வெச்சிடுங்க ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கங்க வெண்ணெய் இல்லனா நெய் கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் chili பவுடர் அது வந்து சும்மா கலருக்காக தான் போடுறது இது இல்லனாலும் பரவல்ல ஒண்ணும் கவலைப்பட வேண்டியது இல்ல இது MDH கிச்சன் கிங் அன்னு ஒரு மசாலா அல்லது பாருங்க இது இது இல்லனா நீங்க गरम மசாலா கூட போட்டுக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு அப்புறம் கொத்தமல்லி தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கங்க ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் garlic பேஸ்ட் கசூரி மெத்தி 1 ஸ்பூன் கசூரி மெத்தின்றது காஞ்ச வெந்தய கீரைங்க வெந்தய கீரைய நல்லா கழுவி வெயில்ல காய வச்சி இது போல தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு எண்ணெய் ஒரு 3 டு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டா போதும் அடுப்புல ஒரு கடாயை வச்சு சூடு பண்ணிக்கங்க அதுல 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கங்க எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு பொடி போட்டுக்கங்க இது நான் சொல்ல மறந்துட்டேன் 1/2 ஸ்பூன் சோம்பு பொடி சோம்பு பொடி கொஞ்சம் லேசா செவந்ததும் வெங்காயத்தை போட்டுக்கங்க வெங்காயம் நல்லா சவக்க வறுத்துக்கங்க வெங்காயம் நல்லா இந்த அளவு சவக்க வறுந்து வறுத்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு வீழ்ந்து போட்டுக்கங்க கூடவே தக்காளி பழமும் போட்டுக்கங்க இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இப்படி நல்லா தரத்து வச்சுக்கோங்க தக்காளி இந்த அளவுக்கு கொஞ்சம் வதக்கினதும் மிளகாய் தூள் மஞ்சப்பொடி காஷ்மீரி ரெட் மிர்ச்சி பவுடர் தனியா பவுடர் கரம் மசாலா எல்லாம் போட்டு அடுத்த ஸ்லோல வச்சு பண்ணுங்க இல்லனா ரொம்ப காட் அடிக்கும் மசாலா எல்லாம் போட்டு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா இது போல கரட்டி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கங்க ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி மூடி வச்சுக்கங்க இந்த சமயத்துல மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் வெந்தய கீரை எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா காஞ்ச வெந்தய கீரை இது கசூரி மெத்தின்னு சொல்றது இது பாதி இப்போ வந்து இப்படி நசுக்கி விட்டுறலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சி இது போல எண்ணெய் கக்கி வெளியில வர்றப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா பாசி பருப்பு இதை எடுத்து ஊத்திடலாம் ஊத்திட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணீரை விட்டு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தா போடுங்க இதுக்கு மேல தண்ணி ஊத்த வேண்டாம் இதுக்கு மேல ஊத்தினீங்கன்னா நல்லா இருக்காது நான் இந்த கிளாஸ்ல ஒரு 2.5 கப் தண்ணி ஊத்தணுங்க 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு பருப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டு ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க மூடி வச்சு அவ்வளவுதான் அப்புறம் இறக்கிடுங்க இப்போ ஒரு நிமிஷம் ஆயிருச்சுங்க நல்லா கொதிச்சிருச்சு பருப்பு பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு
இப்போ கடைசியா மீதம் வச்சிருக்கோம் இல்லீங்களா வெந்தயக்கீரை அதையும் போட்டுருங்க கொஞ்சம் நசுக்கி விட்டு போடுங்க அப்போதான் நல்லா வாசனையாக இருக்கும் வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டுருங்க அப்புறம் கொத்தமல்லி தழையும் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் இது போல் கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடுவோம் பச்சை பயிறு தால் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது சாதத்து கூட சப்பாத்தி கூடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது கூட நான் எப்போவுமே கொஞ்சம் வெல்லம் போடுவேன் அது நிறைய பேருக்கு ஸ்வீட் போடுறது பிடிக்காது நான் எப்போவுமே கொஞ்சம் வெல்லம் போட்டு தான் பண்ணுவேன் இதுலேயும் கொஞ்சமாக வெல்லம் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க